ஸ்ரீலங்காவில் தொலைபேசி விற்பனையிலும் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐபோன்கள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துவிட்டு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு 15 மாதம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 29 வயதான சந்தேக நபர் இருவரினால் செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. குறைந்த விலையில் ஐபோன்களை வழங்குவதாக தெரிவித்து 500 பேரிடம் 50 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த ஒருவர் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மோசடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் புகார்களில் சந்தேக நபர் 7.5 மில்லியன் ரூபாவிற்கு மேல் மோசடி செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர்.